நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட இந்த கிறிஸ்துவுக்குள் வெற்றி தமிழன் நிகழ்ச்சி ஆகிய நேர்காணலுக்கு வரவேற்கிறேன். நம்ம வீட்டில் தொங்கிக் கொண்டிருக்கிற கேலண்டர் ஜனவரி மாதம் துவக்கத்தை காண்பிக்குது, டிசம்பர் மாதம் அந்த ஆண்டினுடைய முடிவை காண்பிக்குது. பைபிள் ஆதியாகமும் எல்லாவற்றின் தொடக்கத்தை காண்பிக்கிறது. அப்படியானால் வெளிப்படுத்தல் எல்லாவற்றினுடைய முடிவையும் காண்பிக்கிறது. இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவர்கள் அதை வேண்டான்னு தான் முதல்ல நினைக்கிறாங்க. அதை குழப்பமான ஒரு புத்தகமாகவே ஏற்கனவே அநேகருடைய உள்ளத்தில் ஒரு பதிவு இருக்கிறது. ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகமானது ஒரு கிறிஸ்தவ வாழ்வின் வெற்றியை ஜெயத்தை சொல்லிக் கொடுக்கிற முக்கியமான புத்தகம். மாத்திரமல்ல, அது உலகத்தினுடைய முடிவு, எண்ட் ஆஃப் த வேர்ல்ட், நியாய தீர்ப்பு, அந்த நியாய தீர்ப்புக்கு பின்னால் இருக்கிற அந்த நித்திய வாழ்க்கை எந்த இடத்துல போய் சேரும் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிற ஒரு புத்தகம். இதை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை, எச்சரிக்கையாக இருப்பதற்காக. தேவனுடைய அந்த கடைசி காலம் என்று சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை மனதில் வைப்பதற்காக நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, கடைசி காலம் என்று ஒவ்வொரு தலைமுறையும் தன்னுடைய காலத்தை சொல்லும். அப்படி தான் ஒவ்வொரு தலைமுறையாக நம்ம போயிட்டே இருக்கிறோம். ஒருவேளை இந்த காலத்தில் நாம் கடைசி காலம் என்று எல்லாரும் சொல்கிற மாதிரி வழக்கமாக சொல்கிறோமா? இல்லை, ரொம்ப உண்மையாகவே இருக்கும்னு தான் நம்மளால் இப்போது யோசிக்க முடியுது. சுற்றி இருக்கிற விஷயங்கள் நமக்கு அதை உறுதிப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். இன்றைய நேர்காணலில் இது குறித்து உலகத்தினுடைய முடிவு, நியாய தீர்ப்பு, நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள், இவை எல்லாவற்றையும் பற்றிய ஒரு எச்சரிக்கையை நாம் அடையும்படிக்கு நம்முடைய கிறிஸ்தவ பெரியார் ஐயா அவர்களை சந்திக்க வருகிறவர் அன்பு சகோதரர் சார்லஸ் குணசேகர் அவர்கள். அன்போடு வரவேற்கிறோம். உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். கிறிஸ்துவுக்குள் வெற்றி தமிழன் உலகளாவிய நேர்காணலில் உங்களை சந்திப்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி. அன்பு நேயர்களே, தொடர்ந்து நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக நன்றி. இன்றைய நாளில் நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமோன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள், நேர்காணலுக்கு செல்லலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. பரிசுத்த வேதாகமத்தில், இந்த பைபிளில், கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தல் என்பது படிப்பதற்கு ஒரு கடினமான புத்தகம் போல் தெரிகிறதே, இதை பற்றி உங்கள் பார்வை என்ன? இந்த பைபிள் மொத்தமே எல்லா மனிதர்களும் படிப்பதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சில பேர் நினைக்கிற மாதிரி இதை வந்து மேடையில் வைத்து ஊதி தூபம் காட்டி வெளிச்சம் காட்டி ஆராதிப்பதற்குரிய ஒரு புத்தகம் அல்ல பைபிள். எல்லாரும் படித்து தேவனுடைய ஞானத்தை, அறிவை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த பைபிளில் இந்த கடைசி புத்தகம் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தல். இப்போ வெளிப்படுத்தல்னு சொன்னாவே மறைவானது எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ரெவலேஷன் என்ற வார்த்தைக்கு தேர் இஸ் நோ மோர் ஹிடன், எல்லாம் வெளியே வந்துடுச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பாக. அப்போது வெளிப்படுத்தல் புத்தகத்தை படிப்பதே ஒரு ஆபத்தானது, கடினமானது, விளங்கி கொள்ள முடியாது, ரொம்ப தலைச்சிறந்த போதகர்களுக்கு தான் அதை படிக்க உரிமை இருக்கிறது, இப்படி எல்லாம் எண்ணங்களை இந்த மதத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் போதித்து வருகிறார்கள். இந்த மதத்தில் உள்ள பெரும் கிழங்கள், பெரும் நட்சத்திரங்கள், அவர்கள் வந்து மக்களை சுரண்டுவதற்காக இதனுடைய ரகசியம் உங்களுக்கு விளங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த புத்தகத்தை எடுத்து முதலாதிகாரம் மூன்றாவது வசனத்தை படித்தாவே இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை, அதாவது வெளிப்படுத்தல் 1:3, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் 1, கேட்கிறவர்களும் 2, இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் 3, பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. அப்போ இந்த புத்தகத்தை ரீட், லிசன் அண்ட் அப்சர்வ், வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்கிறவன், பாக்கியவான். அப்படியானால் இந்த புத்தகத்தை வாசிக்காமல் போனவர்களுக்கு பாக்கியம் இல்லைன்னு அர்த்தம். அதனால் வெளிப்படுத்தல் புத்தகத்தை கண்டிப்பாக நாம் படிக்கணும், திருச்சபை படிக்கணும். குறிப்பாக இந்த புத்தகம் தான்
கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு எப்படி நான்கு முனை சேர்கிற இடத்துல சிவப்பு மஞ்சள் பச்சை விளக்கு இருக்கிற மாதிரி இந்த புத்தகம்தான் நமக்கு தேவனுடைய வழிகாட்டுதலை போல, லைக் எ சிக்னல். இது வந்து எங்கே நிற்க வேண்டும், எப்பொழுது கிளம்ப வேண்டும், எப்பொழுது செல்ல வேண்டும் என்ற கருத்துக்களை போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இந்த புத்தகத்துக்கு ஒரு காலகட்டம் இருக்கு. இப்போ உதாரணமாக நேற்று இன்று நாளை மூன்று காலங்களை நாம் பார்க்கிறோம். பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த புத்தகத்தை படிக்கிறவங்க இந்த காலத்தை மறந்து படிப்பது, அதாவது கடந்த காலத்தில் நடந்ததை எதிர்காலத்தில் நடப்பதாக எண்ணுவது அல்லது போதிப்பது, நிகழ்காலத்தில் நடப்பதை எதிர்காலத்தில் நடக்கப் போவதாக சொல்வது. இந்த மூன்று குழப்பங்களும் அவர்களுக்குள்ள இருக்கு. அதனால ஒன் ஹாஸ் டு ஹாவ் past tense, present tense and future in understanding the book of Revelation. ஆக இந்த past, present, future-ஐ தெரியாம இந்த புத்தகத்தை படிக்கும்போது யூ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், மிஸ் இன்டர்பிரட், மிஸ் ஜட்ஜ் த வேர்ட் ஆஃப் காட். இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு ஐயா? கண்டிப்பாக, இயேசு கிறிஸ்துனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது, மிகவும் சீக்கிரமாக இருக்கிறது. உதாரணமாய் வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும், ஆமேன் என்று சொல்கிறார். ஆக இயேசு கிறிஸ்து மேகத்திலே வருகிறார் என்ற இந்த தகவலை தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர் எப்படி ஜெபிக்கிறார் என்று பாருங்கள். இதை வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 20 வசனத்தில் படிக்கிறோம், இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார், ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆக இயேசு சீக்கிரமாய் வருகிறார், சபையானது ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரமாய் வாரும் என்று நாம் சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, தெசலோனிக்கேயர் என்ற புத்தகத்தில் 4 எப்படி இயேசு வருகிறார் என்று ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. இது 4:16 வசனம், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அதனால் இயேசுனுடைய வருகை அந்த வருகையோடு முடியவில்லை. பூமியிலே இருக்கிற பரிசுத்துவான்கள் மரித்தவர்கள் அனைவரும் எழுந்து மேகத்தின் மீது ஏறி ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கை. ஆகவே ராப்சர், இட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. ஜீசஸ் இஸ் கம்மிங் ஆன் த கிளவுட் வித் த ட்ரம்பெட் ஆஃப் த ஆர்க் ஏஞ்சல் என்று போட்டிருக்கிறது. அதனால் வெளிப்படுத்தல் புத்தகத்தை ஒருவர் படிக்காமல், எனக்கு அது விளங்கவில்லை என்று சொல்லி ஓரம் கட்டுவது விசுவாச துரோகமாகவே நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக அப்படியானால் ஐயா, இந்த பூமியின் தட்பவெப்ப நிலைகளை பற்றி வெளிப்படுத்தல் புத்தகத்தில் குறிப்பு ஏதாவது உண்டா? ஏராளமாக இருக்கு. உதாரணமாக இப்போ பாருங்க, இப்பொழுது இருக்கிற உலகம் தன்னுடைய அச்சை மாற்றுகிறது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. வட துருவம் தென் துருவத்தில் இருக்கிற காந்த புலன்கள் கட்டோடு மாற்று அடைய போகிறது என்று சொல்கிறாங்க. கடலினுடைய எல்லைகள் மாறி வருகிறது என்று சொல்கிறாங்க. கடல் மேல் இருக்கிற அலைகள் 20 உயரத்துக்கு சுனாமிகளாக மாறப்போகிறது என்று சொல்கிறாங்க. பூமி வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை போல துள்ளி பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுகிறது என்று சொல்கிறாங்க. இப்போ இவைகளெல்லாம் இப்போ தட்ப வெப்ப நிலையை குறித்த விஷயங்கள் தான். குறிப்பாக ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒன்று கவனிக்கணும், மேற்கு பகுதியில் உள்ள நாடுகள் ரொம்ப குளிர்ச்சியானது, தெற்கு புறமாக இருக்கிற நாடுகள் சூடான உஷ்ணம் உள்ளதாக இருக்கிறது. இப்போ இந்த பருவ மாற்றம் அவங்களுக்கு வந்து வெயிலும் நமக்கு வந்து குளிர்ச்சியும் ஏற்படுது. ஆக இந்த திடீர் மாற்றங்களால் இங்கே வளர்கிற பயிர், இங்கே இருக்கிற மரஞ்செடிகள், இங்குள்ள மிருகங்கள் இதுக்கு ஒத்து போக முடியாது. ஏன்னா காலகாலமாக
உஷ்ண பிரதேசத்தில் இருந்தவைகள் குளிர் பிரதேசத்துக்கு மாற முடியாது. அப்போ மிகப்பெரிய ஒரு பேரழிவை மனித குலம் சந்திக்க வேண்டி வரும். அதை விட ரொம்ப முக்கியமாக ஒரு அறை காற்றே இல்லைன்னு வச்சுங்க, எவ்வளோ நேரம் இருப்பீங்க அங்கே? கஷ்டம்தாங்க. தட்பவெப்ப நிலையில் வரப்போகிற மிகப்பெரிய ஆபத்து இப்பொழுது வீசிக்கொண்டிருக்கிற இந்த ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய பிராண வாயு, அது கரிய மல்லிய வாயுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது முற்றிலுமாக மாறிவிட்டால் மனிதனால் சுவாசிக்கவே முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. வெளிப்படுத்தல் 7:1 இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடிக்காதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். அப்போ காற்றுகள் வந்து நிறுத்தப்பட போகிறது. இது வெளிப்படுத்தல நான் படிக்கிற ஒரு பகுதி, 2 பேதுரு 3:7. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டுள்ளது. அக்னி. அப்போ உண்மையிலேயே இன்னைக்கு தென்கொரியா, இஸ்ரேல், பிரான்ஸ், அமெரிக்கா, ரஷ்யா இவைகளெல்லாம் எந்த நேரத்திலும் ஒரு பட்டனை அழுத்தினால் இப்பொழுது இருக்கிற இந்த பூமி, இந்த மாதிரி இன்னொரு 20 பூமி இருந்தால் கூட மொத்தத்தையும் எரிக்கக்கூடிய சாம்பலாக்கக்கூடிய அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறாங்க. அப்போ இந்த வசனம் எவ்வளவு சரியா இருக்கு பாருங்க. கண்டிப்பா இப்பொழுது இருக்கிற பூமியும் வானமும் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 2 பேதுரு 3:1 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அதாவது நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் இது நடக்கும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். சமயத்தில் பத்திரிகையில் படிக்கிறோம், பெரிய கட்டடங்கள், ரசாயன ஆலைகள் அப்படியே எரிந்து முற்றிலும் சாம்பலாவது, 10,000 கோடி செலவுகள் நாசமாக போகுது, பூமியே எரிந்து போயிடும்ன்றார். பூமியில் மனிதர்கள் கட்டின எந்த ஒரு கட்டடமும், எந்த ஒரு வேலையும், எந்த ஒரு கிரியும் நிற்காது. இட் வில் பிகம் ஆஷ் அண்ட் ஆஷஸ் என்று சொல்கிறார். ஐயா, உலகம் முழுவதும் இப்பொழுது கொள்ளை நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது, இதை பற்றியான ஒரு தகவல் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் உள்ளதா? நிச்சயமாக. இப்பொழுது பாருங்க, 150 கோடி ஜனத்தொகை உள்ள சீன நாட்டில் கடவுளுடைய நியாய தீர்ப்பு தொடங்கி இருக்கிறது. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு COVID-19 அதாவது கொரோனா வைரஸ் அங்கே பரவி 1,000-1,000 மக்கள் அங்கே செத்து போனாங்க, செத்துக்கிட்டே இருக்காங்க. கடைசி நிமிஷத்தில் இருக்கிறவங்கள பிளாஸ்டிக் பையில் போட்டு கட்டி அப்படியே அவன் மூச்சு விடாமல் அவர்களை சாகடிக்கிறாங்க. அதாவது இன்னைய தேதியில் சீனாவில் லட்சக்கணக்கான மக்கள் செத்துருக்கலாம், ஆனால் அது போல வெளி உலகத்துக்கு தெரியாது. அதே போல் இங்கே ஈரானில் அந்த நோய் மிக அதிகமாக பரவியிருக்கு, இத்தாலியில் பரவியிருக்கு, ஃப்ரான்ஸில் பரவியிருக்கு, இந்தியாவில் பரவியிருக்கு. அப்போது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த வியாதி பரவுகிறது. குறிப்பாக இந்திய துணைக்கண்டத்தில் இந்த வியாதி பரவும் போது இன்னும் ரொம்ப வேகமாக பரவும். காரணம் என்னென்னா, நம்ம அவ்வளோ பாதுகாப்பற்றவர்கள், நம்ம கை கழுவுது இல்லை, கை கழுவுறதுக்கு தண்ணி இல்லை, தண்ணி இருந்தால் சோப்பு இல்லை, ஆஸ்பத்திரி இருந்தால் படுக்கை இல்லை, மூக்கு இருந்தால் மூக்கை மூடிக்கொள்ள அந்த மாஸ்க் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தரித்திரம் பிடித்த ஒரு நிலையில் நாம் இருக்கிறதுனால இந்த நோய் வந்து இந்தியாவில் தாக்கினா கொத்து கொத்தாக இல்லை, மூட்டை மூட்டையாக மக்கள் சாவோம். ஆக இந்த கொள்ளை நோய்கள் ஏராளமாய் பெருகும். ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சீனாவிலேருந்து ஒரு பிளெயின்லேருந்து யாராவது இறங்கி வந்தால் எந்த ஏர்போர்ட்லேயாவது ஒரு ஆள் வந்து ஒரு கருவி எடுத்து நெற்றி மேலே அப்படி காட்டுறாரு. அப்போது ஒரு 2 அடி தூரத்தில் இருக்கும்போதே அந்த மனிதனுடைய உடலில் அந்த நோய் இருக்கிறதா, தொற்று இருக்கிறதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது ஒருவன் இடத்துல இருக்கிற உஷ்ண நிலையும் நோய் நிலையும் கையில் இருக்கிற கருவியில் கண்டுபிடிக்கிற மாதிரியே இன்னொரு கருவி இருக்கிறது. அந்த கருவியின் வழியாக உங்கள் நெற்றின் மேலே உலகளாவிய எண் ஒன்றை போடலாம். இப்போ பாருங்கள், உலகம் முழுவதும் நம்ம எல்லோரும் செல்ஃபோன் வச்சுருக்கோம்,
உலகம் முழுவதுக்குமே 10 டிஜிட்டுக்கு மேல நம்பர் கிடையாது. அப்போ 16 டிஜிட் இருந்தா கூட ஒருத்தனுடைய தலையில் இருக்கிற ஓட்டுக்குள்ள நம்பர் போட்டுடலாம், வெளியில இருந்து ஆபரேஷனே இல்லாம. அப்படிப்பட்ட ஒரு காலம் வருது. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இந்த சாத்தானின் அதிகாரத்தின் கீழ் இந்த உலகம் வந்து விடும்போது அவனுடைய நெற்றிகளில அவனுடைய அடையாளத்தை போடுவார்கள். வெளிப்படுத்தல் 7:3 தாம் தமது தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். அப்போ தேவனால தம்முடைய ஜனங்களை அடையாளம் தெரிந்து கொள்வதற்கு அவரால் முத்திரை போட முடியும். சாத்தான் அவனுடைய ஜனங்களை அடையாளப்படுத்துவதற்கு முத்திரை போட முடியும். இன்னைக்கு பாருங்க, நம்ம ஊரில் சிஏஏ என்ஆர்சி என்னென்னமோ சொல்கிறாங்க, இதெல்லாம் அடையாளங்கள் தான், இதெல்லாம் முத்திரைகள் தான், ஒரு தனி மனிதனுடைய அடையாளம். முதல்ல பேப்பரில் எழுதுவாங்க, வரப்போகிற காலத்தில் நம்முடைய பிளட் குரூப்லேயும் எழுதிடுவாங்க, நம்ம டிஎன்ஏக்குள்ளேயும் அதை எழுதிடுவாங்க. இந்த கருத்து ஆதியாகம காலத்திலேயே ஏற்பட்டிருக்கு. ஆதியாகமத்திலே எங்கே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் கொலை செய்த காயினுக்கு தேவன் ஒரு அடையாளத்தை போட்டார் என்று நாம் படிக்கிறோம். இது 4:15. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொள்கிறவன் எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிற எவனும் அவனை கொண்டு போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அடையாளம், அடையாளம். அப்போ ஒரு இன்விசிபிள் மார்க் வாஸ் மார்க்ட் ஆன் கேன். அதே மாதிரி சாத்தானும் கூட தமது ஜனத்தை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு இன்விசிபிள் மார்க் போட முடியும். அதனால வெளிப்படுத்தல் புத்தகம் அதனால் அதனுடைய ஆதாரமாக நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருடைய கண்ணையும் படம் எடுத்திருக்காங்க. அது மாதிரி உலகத்திற்கு எல்லா நாடுகளும் செய்கிறாங்க. இப்போ இந்த கண் அடையாளத்தை வச்சு அந்த ஆள் யாருன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு இப்போ போயிட்டுருக்கு. இன்னும் அதை விட அதிகமான ஆதாரங்களை மனிதர்கள் தேடுவாங்க. இதெல்லாம் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இறுதி காலம் முடிவு காலத்தினுடைய அடையாளமாக பேசப்பட்டிருக்கு. அப்படியானால் இது சாத்தான் கட்டவிழ்க்கப்பட்ட காலம் இது என்று சொல்லலாம் ஐயா? கண்டிப்பாக சாத்தான் கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு காலம் இதுதான். வெளிப்படுத்தல் 12:9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஆகவே தான் இன்றைக்கு இந்த உலகம் இந்த பாவ வாழ்க்கையில் கொடுமையில் கொலையில் வெறியில் கலகத்தில் ஈடுபட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க, டெல்லியில் நடந்த அந்த மாப்பெரும் அழிவு, ஏதோ ஒரு அந்நிய நாடு வந்து குண்டு போட்டு மக்களை அழித்த அளவுக்கு அங்கே 1000000 மக்கள் வீடற்றவர்களாக எல்லாம் எரிந்து போன நிலையில் கையில் ஒன்று இல்லாத நிற்கிறாங்க. ஒரு சமாதானம் உள்ள ஒரு காலத்திலே இப்படி நடக்குது. அப்போ உலகம் முழுதுமே இந்த மாதிரியான போராட்டங்கள் எப்போது நடந்து கொண்டே இருக்கிறது. இது சாத்தான் கட்டவிழ்க்கப்பட்ட காலத்தினுடைய ஒரு அடையாளமாக நான் இதை பார்க்கிறேன். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதனால இந்த பிசாசு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற அந்த நிலை, பிசாசு ஜல்லு ஜல்லுன்னு காலில் சலங்கு கட்டிட்டு நம்மகிட்ட வர்றதில்லை. அவன் வந்து நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நம்ம அண்டுகிறான். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகளோடு சகல அதிகாரங்களோடு இன்னைக்கு ஒவ்வொரு தேசமும் அந்த தேசத்தின் மக்களை ஒடுக்குகிறார்கள். உதாரணத்துக்கு இந்த நார்த் கொரியான்னு சொல்லக்கூடிய வடகொரியாவில் மனிதர்கள் இருக்கிறாங்க, ஆனால் எந்த விதமான ஒரு சுதந்திரமும் அவங்களுக்கு கிடையாது. சுதந்திரம்னு ஒன்று சொன்னால் அவன் வீட்டுக்குள்ள பிள்ளை பெற்றுக்கொள்ளலாம், சாப்பிடலாம், துணி உடுத்தலாம். ஆனால் சுதந்திரமாக உலகம் எப்படிக்குதுன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு இராணுவ கட்டுப்பாடு. இன்னைக்கு ஒவ்வொரு நாடுகளும் அந்த ஜனநாயக தன்மையை இழந்து, சோசியலிச தன்மையை இழந்து இப்பொழுது அவர்கள்
ஒரே ஒற்றை அதிகாரத்துக்கு நேராக வருகிறார்கள். ஒவ்வொரு நாடும் தன்னுடைய இராணுவ தளபதிகளாக இருக்கிற அந்த பதவியை அந்த பிரதமரை எடுத்துக்கொண்டு அதன் கீழ் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். உதாரணமாக பாருங்க, பாகிஸ்தானில் பாருங்க, இப்போ சீனாவில் பாருங்க, அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் கிடையாது, பிரிமியர்ஸ். தே ஆர் அத்தாரிட்டி ஓவர் த மிலிட்ரி அண்ட் த நேஷன். அப்படி வந்துருச்சு. இதெல்லாம் வந்து பிசாசனுடைய ஒரு கிரியாக, இராணுவ ஆட்சியாக நான் பார்க்கிறேன். பாவத்தின் உச்சக்கட்டம் என்று இதை சொல்லலாம் ஐயா. நிச்சயமாக உலகம் அறியாத நினைக்காத எல்லா விதமான பாவங்களை தன்னுடைய கைக்குள்ள செய்கிற ஒரு மனிதர் சமுதாயத்துக்குள்ள நாம் இப்ப இருக்கோம். முன்னெல்லாம் ரயில் ஏறி பஸ் ஏறி ஒரு பெண்ணை தேடி போனான் மனிதன். இப்ப அவன் அங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. இருக்கிற இடத்துல தன்னுடைய கையடக்கமான செல்போன்ல அவனுடைய பாவத்தையும் அவனுடைய இச்சையும் தீர்த்து கொள்றான். அவன் பார்க்க வேண்டியவர்களை பார்க்கிறான். ஆக பாவம் உச்சகட்டத்துக்கு சென்று விட்டது. இப்பெல்லாம் அப்பா அம்மாவை பேரிட்டு சொல்ற பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். கணவனை மனைவி வந்து பேரிட்டு அழைக்கிறாங்க. அந்த ஆதி அன்பு இல்லை. இது பாவத்தினுடைய அகோர தன்மையாக நான் பார்க்கிறேன். 2 தீமோத்தேயு 3:2-3 எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் நேச்சுரல் லவ் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்கள் பாவத்தினுடைய அச்சடையாளங்களாக இருக்கிறது. தே ஆர் த பினாக்கல் ஹைட் ஆஃப் த சின்ஃபுல் லைஃப். ஆகவே பாவத்தினுடைய ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிற பாவம் அப்படின்னா ஒரு ஆள் கத்தியை எடுத்துட்டு போய் ஒருவனை குத்தி கொல்வது மட்டும்தான் பாவம் நினைக்கிறோம். ஆனால் இங்க நம்ம பார்க்கிறோம், தற்பிரியராக பணப்பிரியராக வீம்புக்காரராக அகந்து உள்ளவர்களாக தூஷிக்கிறவர்களாக தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக நன்றியற்றவர்களாக பரிசுத்தம் இல்லாதவர்களாக சுவாப அன்பில்லாதவர்களாக இணங்காதவர்களாக அவதூறு செய்கிறவர்களாக இச்சையடக்கம் இல்லாதவர்களாக கொடுமை உள்ளவர்களாக நல்லோரை பகைக்கிறவர்களாக துரோகிகளாக துணிகரம் உள்ளவர்களாக இருமாப்பு உள்ளவர்களாக தேவ பிரியராய் இராமல். இப்படிப்பட்ட இந்த அகோர நிலை, அதாவது மலை உச்சியிலிருந்து உருண்டு கீழே விழுந்த கல்லை போல மனிதன் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய நீதியிலிருந்து தான் வாழ வேண்டிய எல்லையிலிருந்து பரிசுத்தத்திலிருந்து தரையிலே விழுந்து தரையாக ஓடுகிற தண்ணீரைப் போல அவன் பாவத்தின் கீழ் இருக்கிறதை பார்க்கிறான். அதனால இப்பொழுது இருக்கிற உலகம் வெளிப்படுத்தல நாம் படிக்கிறபடி அது அசுத்த உலகமாகவே இருக்கிறது. அதனால வெளிப்படுத்தல என்ன சொல்றாரு, வெளிப்படுத்தல் 22:11-12 கவனிங்க, கையில் பேனா அந்த எழுதிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆகவே தேவன் எப்படி இந்த உலகத்தை பார்க்குறாருனா, நீ இப்படி தான் இருக்கணும்னா இருந்துக்க, நீ பரிசுத்தமாக இருக்க விரும்புறியா இந்த பக்கமா, நீதி செய்ய விரும்புறியா இந்த பக்கமா. ஏன்னா உலகத்தினுடைய நியாய தீர்ப்பு சமீபத்திருக்கிறது. அப்படியானால் ஐயா, கடைசியாக நேயர்களுக்கான ஒரு கேள்வி, நரகம் நியாய தீர்ப்பு அப்படின்றது ஒன்று உண்மையிலே இருக்கா ஐயா? நம்முடைய இந்திய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரத்தின்படியே பார்த்தீங்கன்னா நரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய கதைகள் இங்கே உண்டு. அதாவது கொதிக்கிற கொப்பரையில் போட்டு நெருப்பில் போட்டு அவனுடைய புழு சாகாமல் உனக்கு தண்டனை உண்டு, ஏமன் உன்னை வாதிப்பான் என்னெல்லாம் நம்ம ஊரில் கதை உண்டு. ஆனால் வெளிப்படுத்தலை நீங்கள் படிக்கும்போது இட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட், இட்டர்னல் ஹெல் ரெண்டும் வந்து டெஃபினட்டாக பேசப்பட்டிருக்கு. அதாவது நித்திய நியாயத்தீர்ப்பு, நித்திய நரகம், இது ரெண்டுமே பேசப்பட்டிருக்கு. உதாரணமாக வெளிப்படுத்தல் 20:11 பாருங்கள். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன்.
அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைங்களுக்கு இடம் காணப்படவில்லை. இதுதான் நியாய தீர்ப்பினுடைய அடையாளம். இந்த வெள்ளை சிங்காசனம் என்பது மாசு மறுவற்ற, கலர்லெஸ், வெள்ளை என்பது பரிசுத்தத்தையும் நீதியும் காட்டுது. அப்போ தேவன் நீதி உள்ளவராக நியாயம் தீர்க்க போகிறார். அப்படி நியாயம் தீர்க்கும்போது இப்போ நம்ம ஊர் சட்டங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 16 வயசு கீழ்பட்டவங்களுக்கு சில தண்டனைகள் இல்லை, 5 வயது கீழ்பட்டவங்களுக்கு தண்டனையே கிடையாது. இப்போது இந்த வழக்குகள் வாதுகள்லாம் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய நியாயத்தீர்ப்பில் எல்லா மனுஷனும் நியாயத்தீர்ப்பு உண்டான். உதாரணமாய் 20:12 மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புத்தகம் என்னும் வேறு ஒரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இங்கே புத்தகங்கள் என்று நாம் படிப்பது முழு பைபிள் தான். அதில் ஜீவ புத்தகம் என்று நாம் படிப்பது புதிய ஏற்பாடு. அதனால்தான் புதிய ஏற்பாடு புக் ஆஃப் லிவிங் என்று அழைக்கப்படுது. உதாரணமாக யோவான் எழுதிய சுவிசேஷம் 12:48 என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆகவே இட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் இட்டர்னல் ஹெல் இட் இஸ் வெயிட்டிங். நித்திய நியாய தீர்ப்பும் நித்திய நரகமும் நமக்காக காத்திருக்கிறது. ஆகவே எந்த மனிதனோ, எந்த அறிவாளியும், எந்த விஞ்ஞானியும், எந்த பிரதமரும், எந்த இராணுவ தலைவனோ, இந்த உலகத்தினுடைய மொத்த சொத்து என்னுடையதுன்னு சொல்லக்கூடிய எந்த மனிதனோ இந்த நியாயத்திற்கு தப்பவே முடியாது. அது மாத்திரம் இல்லை, மனுஷன் நினைக்கிறான், நான் வந்து பூமியில் இருந்தால் தானே எனக்கு நியாயத்திருப்பு, நான் சமுத்திரத்தில் விழுந்துட்டா என்னை நியாயத்திருக்க முடியாது, நான் வந்து மணலில் புதஞ்சிட்டா என்னை நியாயத்திருக்க முடியாது, நான் சாம்பல் ஆகிட்டா என்னை நியாயத்திருக்க முடியாது. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பிணங்களை எரிக்கிறாங்க. ஏன் எரிக்கிறாங்கன்னா, முற்றிலுமாக அவங்களுடைய கர்மம் நீங்க முடியும். கர்மம்னா பாவம் அர்த்தம். அப்போ ஒரு ஆளு செத்த பிறகு அவனுடைய உடலை எரிப்பதனால அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, அல்லது எடுக்கப்பட்டு விட்டது, நீங்கிட்டது, அவன் தான் சாமல் ஆயிட்டானே. இனிமேல் அவங்ககிட்ட என்ன விசாரணை பண்ண முடியும்? இப்போ செத்து போன ஒரு கடங்காரனை நீங்க போய் எழுப்பி வாங்க முடியாது கடன். அதை மாதிரி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி அல்ல. பாருங்கள், வெளிப்படுத்தல் 20:13 சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஊப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஊப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரிகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அதனால தெர் இஸ் நோ எஸ்கேப் வெதர் யூ ஃபால் இன் டு எ சீ ஆர் பிகம் ஆஷஸ் பை பர்னிங். அதனால நியாயத்திற்கும் தப்ப முடியாது, தேவன் அவர்களை எழுப்புவார். சமுத்திரம் தண்ணில் உள்ளவர்களை ஒப்புவித்தது, பாதாளம் தண்ணில் உள்ளவர்களை ஒப்புவித்தது என்று நாம் படிக்கிறோம். உண்மையாக இன்றைய நேர்காணல் வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசிக்க கூடாது அப்படின்ற ஒரு மதவாதிகளுக்கு ஒரு சமிட்டடின்னு நான் கருதுறேன் ஐயா. உண்மையாக நேர்த்தியாகவும் விளக்கமாகவும் பல விஷயங்களை ஆதாரபூர்வமாக நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். நேர்களே, மீண்டும் ஒரு கிறிஸ்துவுக்குள் வெற்றி தமிழன் நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். வெற்றி தமிழ நேயர்களுக்கு ஒப்பற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். வெளிப்படுத்தின விசேஷம் த புக் ஆஃப் ரெவலேஷன், இதிலிருந்து ஒரு சிறப்பான நேர்காணலை இன்றைக்கு நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, பைபிளுடைய கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். பொதுவாக அதிகமாக படித்திராத ஒரு புத்தகம் என்றால் அது உண்மை. ஏனென்றால் உருவக மொழியிலே அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அநேக கிறிஸ்தவர்கள், ஏன் சொல்லப்போனால் போதகமார்கள் கூட வெளிப்படுத்தின புத்தகத்தை முழுமையாக படித்திருக்க மாட்டார்கள். ஒருவேளை முதல் 3 அதிகாரத்தை படித்திருக்கலாம். நேயர்களே, இந்த தீர்க்கதரிச வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதன்படி நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்ற வாக்குத்தத்தோடு துவங்குகிற ஒரே புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம்தான். இன்றைய நாளிலே அந்த வெளிப்படுத்தின புத்தகத்தின் அடிப்படையிலிருந்து இன்றைய சூழ்நிலையில் நாட்டு நடப்பு,
உலக நிகழ்வுகள், அவைகள் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தினுடைய அடிப்படையாக நடப்பதை குறித்து நாம் படித்தோம். படிப்போம், சிந்திப்போம், அதன்படி நடப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரும் கூட நாம் மீண்டும் சந்திக்கும் வரை நிலைத்திருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 0444-255-0882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?